விரைவு செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் நடைபெறக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி ஊதியத்துடன் விடுப்பு அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் நல ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 234 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அன்றைய தினம் அனைத்து நிறுவனங்களுக்கும் ஊதியத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும் என்று தொழிலாளர் நல ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தலில் வாக்களிக்க வசதியாக விடுப்பு அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள தொழிலாளர் ஆணையர் அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கும் விடுப்பு அளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. கொடைக்கானலை அடுத்த அட்டோம்பட்டி பகுதியில் செயல்படும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 100 மேற்பட்ட பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதற்கட்டமாக 50 மேற்பட்ட ஊழியர்களுக்கு மருத்துவர்கள் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தினர். தஞ்சை அருகே 15 சிறுமிக்கு நடைபெறவிருந்த திருமணத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தாராசுரம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 15 சிறுமியை காதலித்து வந்துள்ளார். இதன் காரணமாக இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க இரு வீட்டாரும் முடிவு செய்தனர். அதன்படி இருவருக்கும் இன்று திருமணம் நடைபெற இருந்தது. எனினும் சிறுமிக்கு 18 பூர்த்தியாகாததால் இது தொடர்பாக அந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு புகார் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த அவர்கள் திருமணத்தை தடுத்து நிறுத்தி சிறுமியின் பெற்றோர் மணமகனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பிறகு சிறுமிக்கு 18 பூர்த்தியாகும் வரை திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்று எச்சரித்த போலீசார் அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்காகவே தானும் தன்னுடைய மனைவியும் தேர்தலில் போட்டியிடவில்லை என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியுடனான கூட்டணியில் 40 தொகுதிகளில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. இந்நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடும் 37 வேட்பாளர்களை சரத்குமார் அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் உழைத்து பொருட்களை பெற்றுக் கொள்வார்கள் எனவும் அவர்களுக்கு இலவச பொருட்களை வழங்க வேண்டிய அவசியமில்லை எனவும் தெரிவித்தார். அவங்க வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற மாதிரி தான். அதனால் அவங்களை வெற்றி பெறுவதற்கு முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் கடுமையான முயற்சி வேண்டும். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. தேர்தல் நான் பல முறை சந்தித்து விட்டேன். 1996 முதல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மக்களை சந்தித்து வருகின்றேன். அது மட்டுமல்ல, என் மனைவியும் முதன்மை துணை பொதுச்செயலர் அவர்களும் களம் கண்டவர்கள் தான். ஆனால் இந்த தேர்தலில் நாம் வந்து நம்மளை மற்றவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஒன்று. இதனிடையே தங்களது கட்சியின் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பொது சின்னம் ஒதுக்க கோரி சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் தேர்தலையொட்டி காங்கிரசுக்கு 15 தொகுதிகளும் திமுகவிற்கு 13 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட உள்ளன. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதியை ஒதுக்கீடு செய்து நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனிடையே புதுச்சேரியில் அமமுகவின் 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலை கட்சியின் பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் அறிவித்துள்ளார். இதில் 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் விரும்பாத துறைமுக திட்டம் உள்ளிட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் தான் எதிர்த்து போராட உள்ளதாக கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் உறுதியளித்துள்ளார். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுரேஷ் ராஜன், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜேஷ்குமார் மற்றும் விஜய் வசந்த் ஆகியோர் நாகர்கோவிலில் அமைந்துள்ள காமராஜர், அண்ணா, ஜீவானந்தம், கலைவனர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த விஜய் வசந்த் மக்களை மேம்படுத்தும் வகையிலான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ள உள்ளதாக உறுதியளித்தார். கன்னியாகுமரி மக்களுக்காக வந்து இப்பவும் போராடுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காதவோ அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை நாங்கள் வரவிட மாட்டோம் என்று உடனடியாக கூறுகிறோம். மக்களுடைய மேம்பாட்டுக்காக அயராது உழைப்போம் என்று உறுதியாக சொல்கிறோம். அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்கு ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை சார்பில் அடிக்கல் நாட்டப்பட்டது. ராம் ஜென்மபூமி வளாகத்தில் அமையவுள்ள ராமர் கோயில் கட்டும் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. இதனையொட்டி அங்கு வைதிக முறைப்படியில் பூமி பூஜை நடைபெற்றது. இதுகுறித்து பேசிய ராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய், கோயில் கட்டுவதற்காக திரட்டப்பட்ட தொகைக்கான தணிக்கை நடைபெறுவதாகவும் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 3000 கோடி ரூபாய் கிடைத்திருக்கக்கூடும் எனவும் தெரிவித்தார். நோட்டாவிற்கு அதிக வாக்குகள் பதிவாகியிருந்தால் மறுதேர்தல் நடத்தக்கோரிய வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு தொகுதியில் அதிக அளவில் நோட்டாவிற்கு வாக்குகள் பதிவாகியிருந்தால் அந்த தொகுதிக்கான தேர்தலை ரத்து செய்துவிட்டு மறுதேர்தலை நடத்தக்கோரி வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்.
மறுதேர்தல் நடத்தும் போது ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மீண்டும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு, சட்ட அமைச்சகமும் இந்திய தேர்தல் ஆணையமும் இதற்கு பதிலளிக்க உத்தரவிட்டது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சஞ்சனா கணேசனை கிரிக்கெட் வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா திருமணம் செய்து கொண்டார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக பும்ரா விடுப்பு கேட்டு விலகினார். இந்த நிலையில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொகுப்பாளரான சஞ்சனா கணேசனை பும்ரா திருமணம் முடித்தார். அந்த படங்களை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இருவரும் புதிய பயணத்தை தொடங்கியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சஞ்சனா கணேசனின் தந்தை கணேசன் ராமசாமி தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டத்தை செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் விலகியிருக்கிறார். அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதா 2016 டிசம்பர் 6 உயிரிழந்தார். அதன் பின்னர் பொதுச்செயலாளராக வி கே சசிகலாவும் துணை பொதுச்செயலாளராக டி டி வி தினகரனும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்றதும் 2017 செப்டம்பர் 12 நடைபெற்ற பொதுக்குழுவில் அதிமுக நிர்வாகிகளாக சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலாவும் தினகரனும் வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்கு சென்னை நகர சிவில் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. நீதிபதி ரவி முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த மனுவை நிராகரித்ததாகவும் அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என முதல்வர் பழனிசாமி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அமமுக என்ற கட்சியை நடத்துவதால் வழக்கிலிருந்து தினகரன் விலகிக் கொள்வதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். சசிகலா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதா அல்லது மனுவை திரும்பப் பெறுவதா என்பது தொடர்பாக சசிகலாவுடன் ஆலோசித்து தெரிவிப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை ஏப்ரல் 9 நீதிபதி தள்ளி வைத்தார். அஜித் பிறந்தநாளான மே 1 பிறகு வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் விளம்பரப் பணிகள் தொடங்கப்படும் என்று படக்குழு அறிவித்திருக்கிறது. எச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் படம் வலிமை படப்பிடிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஏற்கனவே படத்தின் அப்டேட் கேட்டு அஜித் ரசிகர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் தற்போது தயாரிப்பாளர் போனி கபூர் புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அஜித்தின் 50 பிறந்தநாளான மே 1 முதல் வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் விளம்பரப் பணிகள் தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளாா்.